ஹே ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023 ரிலீஸ் ஆன கொரியர் மூவியான ஸ்விட்ச். இது நம்ம எப்பவுமே பார்க்குற ஹாரர் த்ரில்லர் மூவி இல்லாம இது ஒரு ஃபீல் குட் மூவி, கொஞ்சம் நல்லா ஃபன்னா இருக்கும். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. இவன் தான் பார்க் கேக். இவன் கொரியாவோட பாப்புலர் ஆக்டர். இவன் டெய்லி ஒரு பொண்ணோட டேட் பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே கிடையாது. அப்படியே அன்னைக்கு ஒரு ஹீரோயினோட அவன் டேட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு மொபைல் எடுத்து பார்க்கும்போது நெட்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த போட்டோ நெட்ல வைரல் ஆயிட்டு இருந்தது. அதை இவன் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோட மேனேஜர் போன் பண்றான். இந்த மேனேஜர் கேக்குறான், நீ இன்னும் அந்த பொண்ணோட தான் இருக்கியா? உன்னை பத்தி இன்டர்நெட்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. நான் அந்த போட்டோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், டேட்டிங் எல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் எப்படியும் சமாளிச்சிட்டேன்னு சொல்றான். இப்ப அந்த மேனேஜர் உள்ள வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஜட்டியோட நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் நீங்க கொஞ்சம் பேண்ட் எடுத்து மாட்டிக்கோங்கன்னு சொல்றான். இப்போ ரெண்டு பேரும் ஷூட்டிங்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த மேனேஜர் நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவனும் ஆக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணான், ஆனா அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல. இப்போ அவன் நம்ம ஹீரோட மேனேஜரா இருக்கான். என்னதான் அவன் பெரிய ஆக்டர் ஆனாலும் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான். அவன் வரத்துக்கு முன்னாடி காரோட ஏசி ஆன் பண்ணி வைக்க கூடாது, ரொம்ப ஹீட்டா இருக்கு பாருன்னு சொல்லி கத்துறான். இப்போ கார்ல ஏறி உட்காந்தோன்னா அவங்க அம்மாவோட வீடியோ கால் வருது. எதாவது பையன் பெரிய ஆளுனாலும் ஊரை சுத்தி பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஏதோ ஒரு ஊர்ல இருந்துகிட்டு நான் ஏதோ பர்ஸ் வாங்கினேன் நல்லா இருக்கான்னு பாருன்னு பையன் கட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் இல்ல நம்ம ஹீரோ டாக்டரை பார்க்க வரான். என்னதான் பணம் புகழ் பேர் இருந்தாலும் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்குனது இல்ல. இப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே ஸ்ட்ரெஸ் தாங்க, ரிலாக்ஸ் ஆயிருங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஷூட்டிங்ல இருந்தான். இது ஒரு ராஜா காலத்துக்காக நம்ம ஹீரோ தான் ரீட் லோட்ல இருந்தான். டைலாக பேச சொன்னா பாதி டைலாக மறந்துட்டு கையில எழுதி வச்சுட்டு அதை படிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ டைலாக மறந்துட்டு வெளியே டென்ஷனா வந்து, என்ன டைலாக் இது, என்னால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல, ஈஸியான டைலாக் எழுதுங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். இப்போ மேனேஜர் அவனுக்கு காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறான். அது கோல்ட் காஃபி நினைச்சு குடிக்கும் போது அது சூடா இருந்தது போல இருக்கு, நாக்கு வெந்துடுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் மேனேஜரும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டை கொடுக்குறாங்க. அவன் ஃப்ரெண்டு அவார்டு வாங்குறத பார்த்து அந்த மேனேஜர் ரொம்ப சந்தோஷப்படுறான். இதுல இருந்து அவன் ஃப்ரெண்டுக்கு பொறாமை இல்லைன்னு தெரிய வருது. அவார்டு கொடுக்கறது அந்த கோச்சிக்கிட்டு போனா இல்லையா அந்த பொண்ணு. அவார்டு வாங்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் பேச நம்ம ஹீரோ, இந்த வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாடக நடிகனா இருக்கும் போது என்னோட ஷோவை பார்க்க 10 பேர் கூட இல்லை, இன்னைக்கு என்ன பார்க்க இவ்வளோ பேர் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அழகான ஸ்பீச் அவனை கொடுக்குறான். இப்போ நமக்கு இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவோட அவார்ட் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருக்கான். இவன் வந்து நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ரீசன்னால இவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆயிட்டாங்க. இதனால இவன் நியூயார்க் போயிட்டா. இன்னைக்கு தான் அவன் அந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கான். அந்த அவார்டை வச்சுக்கிட்டு அவன் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அங்கே ஒரு பழைய பார் ஒன்று இருந்ததை பார்க்குறான். அங்கே வண்டியை நிறுத்தி நம்ம ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சுட்டு போகலான்னு சொல்கிறான். இப்போ வா, இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்படின்ட்டு மேனேஜர் சொல்றான். கிறிஸ்மஸ் இருந்தா என்ன, நம்ம தண்ணி அடிக்க போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அவர் இல்ல, என் பசங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு மேனேஜர் சொல்றான். நானே குடும்பம் இல்லாம இங்க இருக்கேன், நீ குடும்பத்தோட குதூகலமா இருக்கணும்னு நினைக்கிறேன், நோ நோ நோ, நம்ம ரெண்டு பேரும் பாருக்கு போலாம்னு சொல்லிட்டு அவனை இழுத்துக்கிட்டு போயிடுறான். அப்ப பாருக்குள்ள வந்த மேனேஜர், நான் டிரைவரை கிறிஸ்மஸ்க்காக வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ அவன் மேனேஜர் கிட்ட ஒரு சில படத்தை கொடுத்து இந்தா கிறிஸ்மஸ்க்காக உன் ஃபேமிலிக்கு எதுனா வாங்கிட்டு போன்னு கொடுக்குறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் இதே பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தத பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டை பார்த்து, நீ ஆக்டர் ஆகாததை வருத்தப்படுறியான்னு கேட்குறான். இப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஆடிஷனுக்கு ஃபைனல்ஸில் செலக்ட் ஆயிருந்தோம். இந்த ஆடிஷனில் நான் உன்ன மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் உன்ன மாதிரி ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கலாம். தெரியுது, நீ மட்டும் லவ்வரை பிரேக்கப் பண்ணாமல் இருந்தால் இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருந்திருப்பேன். உனக்கு தெரியுமா, அவன் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஊருக்கு வந்திருக்கான். ஏதோ ஆர்ட் கேலரி எக்ஸிபிஷன் நடத்த போகிறாங்களாம், அதுக்காக அங்கே வந்திருக்கான். நம்ம ஹீரோ அவன் லவ்வரை நினச்சி பார்க்குறான். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட ஆக்டிங் கரியருக்காக அவன் லவர் கூட இவன் பிரேக்கப் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் நியூயார்க் கிளம்பி போயிட்டான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சுட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அந்த மேனேஜர் டாக்ஸியை பிடிச்சி நம்ம ஹீரோவை வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறான். அந்த டாக்ஸி டிரைவர் சொல்கிறான், உங்கள மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் என்னோட வண்டியில் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த டிரைவர் கேட்குறான், சார் உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கள்ல? அப்படிலாம் இல்லை நண்பா, முதல்ல எனக்கு நிம்மதியான தூக்கமே கொடுப்பன இல்லை, அப்போ எங்கே சந்தோஷமாக இருக்கிறதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்குறான். இப்போ உங்களோட பழைய வாழ்க்கை உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களான்னு கேட்குறான். நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ காருக்குள்ளேயே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான்.
யாராவது அவன் மூஞ்சியில டார்ச் லைட் அடிக்கிறாங்க. நினைச்சு பார்க்கும் போது ஏதோ வேற வீட்டுல இருக்கான், ட்ரெஸ் எல்லாம் வேற போட்டுட்டு இருக்கிறத பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். ஒரு ரெண்டு பசங்க அவன் பக்கத்துல வந்து அப்பா ஏந்திரிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. இதை பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமா உட்காந்துட்டு இருந்தான். அந்த பொண்ணு சொல்றான், அப்பா வாய் கப்படிக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு எழுச்சி போயிடுறான். இப்ப சடனா நம்ம ஹீரோயின் உள்ள வந்து இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கியா, எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து கீழே தரையிலே படுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் நடக்குதுன்னு. இப்ப அவன் கேக்குறான், நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, இது நம்ம வீடு, நான் இங்க இல்லாம எங்க இருப்பேன்னு கேக்குறான். அது நம்ம வீடா, அப்போ இதெல்லாம் யாரு, உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா, இது நம்ம பசங்க அப்படின்னு சொல்றான். அனவு காண்றான்னு சொல்லிட்டு அவனையே அவன் அடிச்சுக்கிறான். குடி போதையிலேயே இருக்கியா, ஏந்திரியா அப்படின்றா. கேட்ட நம்ம ஹீரோ வீட்டுல இருந்து ஓடி வெளியே வந்துடுறான். இப்போ போன் எடுத்து நம்ம ஹீரோ மேனேஜருக்கு கால் பண்றான், ஆனா அது ராங் நம்பர்னு சொல்லுது. இப்போ கார் கீ எடுத்து காரை அன்லாக் பண்றான். அப்போ அந்த லக்ஸூரியஸ் கார் அன்லாக் ஆகாம ஒரு டப்பா கார் அன்லாக் ஆகுது. இதை பார்த்து ரொம்ப கடுப்பாயிடுறான். இப்போ அந்த டப்பா கார் எடுத்துக்கிட்டு அவன் ஹைஃபை லக்ஸூரியஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். கார் கீயை அந்த செக்யூரிட்டியிட்ட கொடுத்துட்டு உள்ள பந்தாவா நடந்து போறான். இப்போ அங்கே இருக்க ரெண்டு செக்யூரிட்டி பேசிக்கிறாங்க, யாருனா இவன் உள்ள போறான், இவனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாதுங்க. இப்போ அவன் அவனோட ஃபிளாட்டுக்கு போயிட்டு பாஸ்கோடை போட்டு கதவை ஓப்பன் பண்றான். அதை ஓப்பன் ஆகல. இப்போ உள்ள இருந்து ஒரு ஆள் கதவை திறக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கேட்கறான், யார் யா நீ என் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்க. அதுக்கு அவன் கேட்கற, நீ யார் யா திருடனா அப்படின்னு கேட்கறான். திருடானா கிடையாதுப்பா, என்ன மாதிரி உனக்கு தெரியலையா நான் யாருன்னு, இன்னுமா உனக்கு ஞாபகம் வரல, அந்த ஆள் சிசிக்கிட்ட யாரா நீ யாரா, நான் பார்த்தா அவனை கடையாளம் தெரியலையான்னு கேட்கறான். இப்போ நம்ம ஹீரோ அவனை தள்ளிட்டு உள்ள போறான். அதுக்குள்ள செக்யூரிட்டி எல்லாம் அங்க வந்துடுறாங்க. அந்த பிளாட் ஓனரோட வைஃப் கிட்ட என்ன அடையாளம் தெரியலையான்னு கேக்குறான். அந்த ஓனர், என்னடி உனக்கு அந்த ஆள் கூட அஃபயரானு சொல்லிட்டு அவன் பொண்டாடி கூட சண்டை போடுறான். பிளாட் ஓனர் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். நான் படத்துல எல்லாம் நடிச்சிருக்கேயா, இன்னுமாயா உங்களுக்கு ஞாபகம் வரல, நான் ஹீரோயா, அந்த லேடி கிட்ட போயிட்டு இன்னுமா என்ன பார்த்தா ஞாபகம் வரலன்னு கேக்குறான். அந்த பிளாட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ போலீஸ் புடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ கத்துறான், அது என்னோட வீடுங்க, 10 வருஷமா நான் அங்கதாங்க இருக்கேன், இதை இன்னுமா தான் ஞாபகம் இல்ல, நான் தாங்க ஃபேமஸ் நினைக்கிறேன் நான் ஒரு பெரிய ஆக்டர், என்னை யாரும் அடையாளம் தெரியலன்னு கேட்கிறாரு. இப்போ அந்த போலீஸ்காரர் கேட்கிறாரு, உங்கள் புருஷன் நடிகரா? ஆமாங்க, அவர் நடிகருங்க. தெரிய எந்த படத்தில் நடிச்சிருக்காரு? ஒரு ஸ்டேஜ் ஆக்டருங்க, சின்ன சின்ன ரோலில் நடிப்பாருங்க. நம்ம ஹீரோ அங்கே அந்த ஒரு போலீஸ்காரர்கிட்ட, ப்ளீஸ் என்னை கொஞ்சம் பாருங்களேன், என்னை பார்த்தா அவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிடும்னு சொல்கிறான். கொஞ்சம் நல்லா பாருங்க, யோ நீ யாருங்க எனக்கு தெரியலையா அப்படின்றான். இதை கேட்டால் நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் போலீஸ்கார்கிட்ட கெஜி, இனிமேட்டு அவர் இப்படி பண்ண மாட்டார், விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவனை வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ வெளியே வந்த ஹீரோ வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல், நான் என்ன புருஷனா, நீ என்ன பொண்டாட்டியா அப்படின்னு கேட்குறான். நான் பொண்டாட்டி இல்லையான்னு சொல்லிட்டு பரவாயில்ல கன்னத்தில் அழிஞ்சிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு நேற்று நடந்தது ஞாபகம் வருது. அந்த டாக்ஸி டிரைவர் இவன் வாழ்க்கையே மாற்றிட்டான், கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டான். ரெண்டு பேரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு வராங்க. பைத்தியக்காரமாய் இங்கே தான் நம்ம ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு கேட்கறான். நம்ம எவ்வளவு வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோன்றான். அவ கோவத்தோட கார்ல இறங்கி உள்ள போயிடுறான். காருக்குள்ள நம்ம ஹீரோ பைத்தியக்காரமாய் கத்துறான். இப்ப அவ பொண்ணு அங்க வந்து, அப்பா என்னப்பா உள்ள பண்றீங்க, அம்மா என்ன உங்ககிட்ட கோச்சிட்டாங்களான்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ தான் என் பொண்ணா, அம்மா நான் தான், அப்போ உன் பேர் என்ன? ரோஹின்னு சொல்றா. அப்போ உள்ள ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் என்ன? அவன் பேரு ரோஹான்னு சொல்றா. அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்குன்னு அவன் கேட்குறான். இப்போ கார்லேருந்து வெளியே வந்த ஹீரோ அவன் பொண்ணுகிட்ட, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறான். எனக்கு தலையில் அடிபட்டதுலேருந்து கொஞ்சம் ஞாபகம் மறதியாக இருக்குது, எனக்கு ஞாபகம் வர வரைக்கும் நீ தான் எனக்கு எல்லாமே கைட் பண்ணணும்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே வரான். நீ அவன் பையன் அவன் காலை வந்து பிடிச்சிக்கிறான், டிக் போடா டிக் போடான்னு சொல்லிட்டு அந்த பையனை தள்ளி விடுறான். நம்ம ஹீரோ ஹீரோக்கிட்ட, குழந்தைய பாதுகோ, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். என்னடா நடக்குது, எனக்கு ஒருமே புரியலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முழிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த டாக்ஸி சர்வீஸில் போயிட்டு அந்த டாக்ஸி டிரைவரை பற்றி விசாரிக்கிறான். இப்போ யார் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை பற்றி விசாரிக்கிறான். இந்த டாக்ஸி சர்வீஸில் அந்த காரோட அடையாளத்தை பற்றி சொல்கிறான். பட் ஆனால் இவங்க அவனை பைத்தியக்காரன் போய் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ டாக்டர்கிட்ட வரான். அங்கே வந்து அந்த டாக்டர்கிட்ட, என்ன ஞாபகம் இருக்கா, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா, நான் உங்களுக்கு ஆட்டோகிராஃப்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறான். தான் ஃபேமஸ் ஆக்டர் பார்க்குன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த டாக்டர், நான் உங்கள் ஃபேனுன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். தேங்க்யூ டாக்டர், நீங்கள் என்னை எப்படியோ கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். எல்லாரும் என்னை பைத்தியக்காரன்னு நினைச்சாங்க டாக்டர், நீங்கள் மட்டும் தான் என்னை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்கிறான். அப்போ டாக்டர் சொல்கிறாரு, டிவி சீரியலோட சைட் ஆக்டர் தானேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப சோர்ந்து போயிடுறான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு பசங்கிட்ட, நான் ஒரு ஃபேமஸ் ஆக்டர் தானேன்னு கேட்குறான்.
இல்லப்பா நீங்க டிவி சீரியல் ஆக்ட் பண்ற சைட் ஆக்டர்னு சொல்றாங்க. அப்போ அவன் பையன் டிவியில, அப்பா நீங்க டிவியில தெரியுறீங்க பாருங்க அப்படின்னு சொல்றான். இப்போ டிவியில பார்த்தா ஒரு சைட் ரோல்ல பேய் மாய் ஆக்ட் பண்ணிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே சோர்ந்து போயிடுவோம். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ சோகமா ஜன்னல் கிட்ட நின்றுட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை பக்கத்துல கூப்பிட்டு உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேக்குறா. இப்ப நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையும் அவன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கான். டோட்டலா என் வாழ்க்கையே மாறி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே, உன் வாழ்க்கை மாறி போச்சு, ஏன் நம்ம குழந்தை நான் உனக்கு பிடிக்கலையான்னு கேக்குறா. நம்ம ஹீரோ சொல்றத நம்ம ஹீரோயின் விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறா. இப்போ நைட்டு ரெண்டு பேரும் தூங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினோட ஸ்பெண்ட் பண்ண டேஸ் எல்லாம் ஞாபகம் வருது. இப்போ அவள் அவரை தொட போவான். இப்போ விட்டா பாருங்க ஒரு கோட்டையை நம்ம ஹீரோ பயந்துருவோம். இப்படியே காலையில் ஆயிடுது. அப்படியே ஒரு ஒரு நாள் ஏந்திக்கிறான். குழந்தை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் போயிட்டுருக்கு. ஒரு ஒரு நாளும் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதே இவனுக்கு வேலையாக இருக்கு. பொண்டாட்டி குழந்தையோட சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்னடா லைஃப்னு நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து இந்த வாரத்தோட ஸ்கிரிப்ட் வந்துருச்சான்னு கேட்குறான். என்ன ஸ்கிரிப்ட்னு கேட்குறான். அன்றைக்கி டிவி சீரியலோட ஷூட்டிங் இருக்கேன்னு சொல்கிறான். ரோலாக இருந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை தட்டி கொடுத்துட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஷூட்டிங்கில் கைதி மாதிரி ஒரு சின்ன ரோல் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். இன்னும் ரோலாக இருந்தாலும் சரி என் முழு திறமையை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்ட் பண்ணுறான். கொஞ்சம் டேரக்டர் கட் கட்டுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுறாரு. என்னையா சொன்னோம், நீ என்னையா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. இன்னொரு சான்ஸ் கொடுங்க, என்னோட திறமையை நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்படின் சொல்லிட்டு இன்னொரு சான்ஸை கொடுக்குறாங்க. இப்போ டைலாக் பேச வருவோம் டக்குன்னு கட்டுன்னு சொல்லிடுவாங்க. இதோட போதும் நிறையோ நிறைய டைலாக் பேசினா ஹீரோ என்ன பேசுவாருன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோ நாடக ட்ரூப்பில் இருக்கிற பொண்ணு கூட சேர்ந்து டிக்கெட்டை வித்துட்டு இருக்கான். அப்போதான் அந்த பொண்ணு மூலமா தெரிய வருது அவன் கூட இருந்த மேனேஜர் இன்னைக்கு அவன் மிகப்பெரிய ஹீரோன்னு அவனுக்கு தெரிய வருது. விஷயம் தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோ தியேட்டரில் போய் அவன் படத்தை பார்க்குறான். அந்த படத்தை பார்த்த நம்ம ஹீரோ என்ன கன்றாவியான நடிப்புடான்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிக்கிறான். இப்போ அவன் ஃப்ரெண்டு இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ போகிறான். இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு பத்திக்கிட்டு எரியுது. இப்போ நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டை பார்க்குறான். என்னதான் பெரிய ஹீரோவாக இருந்தாலுமே இவங்கிட்ட அவன் சகஜமாக பழகிறான். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் சொல்கிறான், 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு ஆடிஷனுக்கு போயிருந்தோம், ஆனால் நீ நடுவுலேயே ஏர்போர்ட்டுக்கு போயிட்ட. ஏன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நியூயார்க்கு போகிறதுனால அவளை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக நீ ஆடிஷனை விட்டு போனேன். அதனால டைரக்டர் என்னை செலக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறான். அதனால தான் இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய ஆக்டர் ஆகிட்டேன்னு சொல்கிறான். என்ன தான் எல்லாமே ஏற்ற இருந்தாலும் எனக்கு கொண்டாட்டி குழந்தைன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, பாஸ்ட் லைஃப்பில் அவன் கரியருக்காக அவன் லவ்வரை அவன் பிரேக்கப் பண்ணான். இப்போ இந்த லைஃப்பில் அவன் நம்ம ஹீரோயினோட வாழ்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் பார்க்குறான். இந்த வாட்டி எப்படியும் அவளை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்போ அவன் அந்த இடத்துல உட்காந்து ஏதோ பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கதை அவன் பார்க்குறான். இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்குறான், அன்னைக்கு மட்டும் நான் உன்னை தடுக்காமல் இருந்ததுதான் நீ நியூயார்க் போயிருந்து பெரிய ஆளாக இருப்பேன். இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எனக்கு என் ரெண்டு குழந்தைங்களும் நீயும் இல்லாமல் போயிருக்கோம், இந்த லைஃப் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருதுன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷன் ஆயிடுறான். நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே இன்னும் கொஞ்சம் லவ் அதிகமாகிடுது. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோட அம்மா வீட்டுக்கு வராங்க. ஃபஸ்ட் லைஃப்பில் அவங்க அம்மா ஊரை சுற்றிக்கிட்டு இவன் காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லைஃப்பில் அவங்க அம்மா அவனை திட்டிகிட்டே இருக்காங்க, என்னதான் உன் வாழ்க்கையில் நீ பண்ண போறேன்னு கேட்குறாங்க. பெரிய டிவி சீரியலில் நடிச்சு உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ண போறியான்னு கேட்குறாங்க. டிவி சீரியலை விட்டுட்டு பெரிய பெரிய ஸ்டூடியோவில் போயிட்டு ஆடிஷன் கொடுக்கறதுக்காக தயாராகிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறதெல்லாம் அவங்க அம்மா கேட்கவே இல்லை. அவங்க அம்மா விடுறதுக்காக அவன் போகிறான். அப்போ அவங்க அம்மா கொஞ்சம் காசை கொடுத்து இதை கை செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பூக்களை வாங்கிட்டு போயிட்டு உங்கள் அப்பாவோட பிள்ளறையில் போய் வை, ஏன்னா அவரோட நினைவு நாள் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பா எப்போவுமே நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை, எப்போவுமே வேலையில் பிஸியாகவே இருந்தார். இப்போ அம்மா கட்டாயப்படுத்துறதுனால நம்ம ஹீரோ அடுத்த நாள் அவன் ஃபேமிலியோட அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போகிறான். அவன் மட்டும் வேலையை நின்றுட்டு பசங்களையும் பொண்டாட்டியும் உள்ளே போக சொல்கிறான். ஏப்பா நீங்கள் தாத்தாவை பார்க்க வரலையான்னு அவன் பொண்ணு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், நம்ம அப்பா உள்ளே வந்தால் ரொம்ப வருத்தப்படுவார், நம்ம போயிட்டு கல்லறியில் பூ வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு பசங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிடறான். சீல நம்ம ஹீரோ ஒரு கம்பெனியில் போயிட்டு ஆடிஷன் கொடுத்துட்ருக்கான். அந்த ஆடிஷனில் அவன் முழு திறமையும் காட்டுறான். இப்போ அங்கே இருக்கிற டைரக்டர் பார்த்துட்டு, நீ கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக ஆக்ட் பண்ணுற, உனக்கு பதிலாக உன் ஃப்ரெண்டை ஆக்ட் பண்ண வைக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோக்கு கோவம் வந்துடுது, இங்கே டேலண்ட்டுக்கான மதிப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். அந்த கோவத்திலேயே பாக்ஸிங் பேக்கை போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கான். அப்பா அவன் ஃப்ரெண்டு அங்கே வந்து, கவலைப்படாத, உனக்கான நல்ல வாய்ப்பை நான் தேடித்தாரேன்னு சொல்கிறான். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், உன்னோட ஃபேமிலிக்காக நீ ஒரு வேலைக்கு போயே ஆகணும், நான் சொல்கிறத கேளு, நம்பிக்கையான ஒரு ஆள் எனக்கு தேவைப்படுது, அதுக்காக நீ எனக்கு மேனேஜராக வந்துடுறியான்னு கேட்குறான். நம்ம ஹீரோ சரியாக கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவன் பசங்களை பார்க்கில் விளையாட கூட்டிட்டு போகிறான். விளையாடிட்டு இருக்கும்போது அவன் பையன் கீழே விழுந்துடுறான். அவன் பையன் கீழே விழுந்து அடிப்பட்டதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ துடிச்சு போயிடுறான். இவ்வளோ நாளாக அந்த பசங்களை அவன் பிள்ளைங்களை அவன் பார்க்கல. அந்த பையனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான்.
இருக்கிறான். இதை கேள்விப்பட்டு ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். பையன் இருக்கிற ரூமுக்கு வந்து அவன் பாக்குறான், பையனுக்கு கையில பிராக்சர் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் போட்டுட்டு ட்ரெஸ் நோட்டீஸ் பண்றான். அவன் சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யற யூனிஃபார்மை போட்டுட்டு இருந்தா. அவன் வீட்டு செலவுக்காக பார்ட் டைமா சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றான் சொல்றான். இதை கேட்ட ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான், ஏன்னா இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்ப அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு மேனேஜரா போய் ஜாயின் பண்ணிக்கிறான். அவன் ஃப்ரெண்டு இவனுக்கு மேனேஜரா இருக்கும் போது என்னென்னலாம் பண்ணானோ இவன் அவனுக்கு இப்ப மேனேஜரா இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அது இல்லாம நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கலாம், என்ன படத்துல நடிக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய ஐடியா கொடுக்கறான். இதனால அவனும் மேல மேல வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கான். இப்படி ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் ஷூட்டிங்ல இருக்கும் போது நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கு ஸ்கிரிப்ட படிச்சு சொல்லிட்டு இருக்கான். அப்படி ஸ்கிரிப்ட படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ எமோஷனல் ஆயிடுறான். ஏன்னு கேட்கும் போது பாஸ்ட்ல நம்ம ஹீரோ இதே ஸ்கிரிப்ட படிச்சு ஹீரோவை ஆக்ட் பண்ணிருப்பான். அப்போ இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் என்னால படிக்க முடியாதுன்னு அவன் சொல்லியிருப்பான். அதை நினைச்சு இப்போ எமோஷ்னலாக இருக்கிறான். அப்போ அங்கே டேரக்டர் ஒரு அசிஸ்டண்ட்டை திட்டிட்டு இருக்காரு, ஏன்னா ஒரு கேரக்டர்ல நடிக்க வேண்டிய ஆளு இன்னைக்கு அவன் வரல. இதெல்லாம் உட்காந்து அவன் ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருந்தான். அப்போ நம்ம ஹீரோவை ஷூ கொண்டு வான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை அமைச்சிடறான். அப்போ டேரக்டரை கூப்பிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு நடிக்கிற வாய்ப்பை வாங்கி தரான். அந்த டேரக்டர் நம்ம ஹீரோவுக்கு நடிக்கிற வாய்ப்பை கொடுக்குறான். நம்ம ஹீரோவுக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவனோட ஆக்டிங் திறமையை அங்கே காட்டுறான். வாய்ப்புன்றது ஒரு தடவை தான் கிடைக்கும், அதை அவன் யூஸ் பண்ணிக்கிறான். இதை பார்த்து அந்த டேரக்டர் இவனோட ஆக்டிங் திறமையை பார்த்து ரொம்பவும் வியந்து போயிடுறாரு, அவனை பாராட்டவும் செய்கிறாரு. நம்ம ஹீரோக்கு அடுத்தடுத்த சீனில் நடிக்கிற வாய்ப்பும் அவனுக்கு கிடைக்குது. அந்த படம் டிவியில் போட்டு காட்டுறாங்க. அவன் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறான். அவன் ஒய்ஃப் ரொம்பவும் சந்தோஷப்படுறான். இப்போ ஹீரோ அவன் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கான். நாளுக்கு நாள் அவனோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகிட்டே வருது. படம் கஷ்டமாகவும் தேர்ந்துருது. ஃபேமிலியோட ஜாலியாக பிக்னிக்கு டின்னருன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் ஸ்பெண்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ ஹீரோயினை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூட்டிகிட்டு வந்து காட்டுறான். நம்ம இங்கே தான் தங்க போகிறோம்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஏன் உனக்கு பழைய வீட்டில் உனக்கு என்ன குறை இருந்தது அவ கேக்குறான். அந்த வீட்டுல நமக்கு நினைவுகள் ஜாஸ்தியா இருக்கு, ஏன் அந்த வீடு உனக்கு பிடிக்கலையான்னு கேக்குறான். ஹீரோ சொல்றான், இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்றான். இதெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது. அப்பா அம்மா சண்டை போடுறதை பார்த்து பசங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. பசங்க அழகதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சண்டையை நிப்பாட்டிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு தூக்கம் வரல. பசங்க அழுததை பார்த்து இவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். இதனால அவங்க ரூமுக்கு போயிட்டு அந்த பசங்களை பார்க்குறான். இப்போ அந்த பசங்களோட ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப எமோஷ்னல் ஆகுறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினும் அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் எதுக்காகன்னு கேட்கும்போது காலையில் நடந்த விஷயத்துக்காகன்னு சொல்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறான். முன்னாடிலாம் நான் தூங்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவேன், இப்போலாம் நான் நிம்மதியாக தூங்குறேன், காலையில் எழுந்தோன்னு பசங்களையும் ஒன்றும் என் கண்ணு தேடுதுன்னு சொல்கிறான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ இந்த கடவு கலையும்னு தெரியலை, அப்படி இந்த கடவு கலையக்கூடாதுன்னு ஆண்ட வீட்டை வேட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ பாட்டுக்கு எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்படி அவன் லைஃபை ரொம்ப சந்தோஷமாகவும் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ நடிக்க வேண்டிய சீரீஸும் முடிஞ்சு போச்சு. உனக்கு நிறைய ஃபேன்ஸும் சேர்ந்துடுறாங்க. இந்த சீரீஸ்க்கு அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப பாப்புலர் ஆயிடுறான். என் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக டிவியில் இருந்து வந்திருப்பாங்க. இப்போ இன்டர்வியூ கொடுத்ததான் அவங்க ஃபேமிலி மொபைலில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் அவார்டு ஃபங்க்ஷனுக்காக வராங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பெஸ்ட் ஆக்டரோட அவார்டை கொடுக்குறாங்க. பாஸ்ட் லைஃப்ல இந்த அவார்டை நம்ம ஹீரோ வாங்கியிருப்பான். இப்போ அவார்டை வாங்கிட்டு நம்ம ஹீரோ பேசும்போது அவனோட திறமையை பற்றியும் அவனோட கடின உழைப்பையும் பற்றியும் பேசியிருப்பான். அப்போ அந்த அவார்டை வாங்கிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த அவார்டு என் ஃப்ரெண்டால் தான் நான் வாங்கினேன், இப்போ கொடுத்த ஐடியானால தான் என்னால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோ எமோஷ்னல் ஆகுறான். இப்போ இவங்க ரெண்டு பேர் காரில் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த அவார்டை நான் வாங்கியிருந்தா என் திறமையை பற்றி மட்டும் தான் சொல்லியிருப்பேன், ஆனால் உனக்கு பெரிய மனசுன்னு சொல்கிறான். ரொம்ப எமோஷனல் ஆகாத நம்ம பழைய பாருக்கு போகலான்னு சொல்கிறாங்க. இந்த பாரில் உட்காந்து இவங்க தண்ணி அடிக்கும் போது அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், டேரக்டருக்கு அடுத்த படத்தில் நல்ல ஆக்டிங் ரோல் ஒன்று கொடுத்தா ஏன் வேணான்னு சொல்லிட்டேன்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், அந்த டேரக்டர் எனக்கு 3 மாதம் ஃபாரினில் ஷூட் பண்ணணும்னு சொன்னான், இன்னாலே என் ஃபேமிலியை விட்டு 3 மாதம் ஏன் 1 நாள் கூட விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, அதனால நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு, உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு சொல்கிறான். இப்போ ரெண்டு பேரும் பார்லேருந்து வெளியே வராங்க. இப்போ நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டை ஒரு டாக்ஸியில் அமைச்சு வச்சிடறான். அவனு ஒரு டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு கிளம்புறான். அப்படி வீடியோ காலில் பேசிக்கிட்டே அவன் காரில் உட்காடுறான். பசங்க சொல்கிறாங்க, அப்பா சீக்கிரமாக வாங்கப்பா, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அடுத்த சக்கையிலேயே அந்த டாக்ஸி டிரைவர் கேட்குறாரு, என்னோட கிஃப்ட் உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு. இதை கேட்ட நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான்.
அப்போ அந்த டிரைவர் சொல்கிறாரு, இன்னும் உனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, உன்னோட பழைய லைஃப்க்கு நீ திரும்பி போகணும்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, நான் திரும்பி போக விரும்பலை, நான் இந்த லைஃப்லேயே வாழணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் முடியாது, நாளைக்கு காலையில் நீ உன்னோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுவேன்னு சொல்கிறாரு. பழைய லைஃப்க்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஞ்சிறான். அப்போ டிரைவர் சொல்கிறாரு, வேலையில் இருக்கும்போது என் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் அவசியம் இல்லைன்னு நினைச்சேன், புரிய வைக்க தான் உனக்கு நான் ஒரு ஃபேமிலியை கொடுத்தேன், இன்னைக்கு தான் உனக்கு கடைசி ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அவனை அவன் வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனலோட அவன் வீட்டுக்கு வரான். இப்போ வீட்டுக்குள்ளே வந்தவொடனே பசங்க அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பசங்களை தூங்க வைக்கிறதுக்காக அவன் போகிறான். அப்பா அவன் பொண்ணு கேட்குறான், அப்பா உங்களுக்கு எல்லா ஞாபகமும் திரும்ப வந்துருச்சா, எல்லாம் திரும்பி வந்துருச்சுமான்னு சொல்கிறான். அப்போதான் அப்பா அவங்க கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவன் பொண்ணு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனலாகி அழக ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு கேட்குறான், அப்பா ஏன்பா அழுகுறீங்க, இல்லைம்மா கல்ல தூசி விழுந்துருச்சுன்னு சொல்கிறான். அவன் பொண்ணு நான் ஊதி விடுறேன்னு சொல்லிட்டு ஏறிச்சி கல்லில் ஊதி விடுறான். நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆகுறான். நாளைக்கு இந்த ஃபேமிலி அவனுக்கு இருக்காது, திருப்பி அவன் பழைய லைஃபுக்கே போயிடுவான். இப்போ அவன் ஒய்ஃபு அவன்கிட்ட ஒரு ஃபோட்டோவை காட்டி, சின்ன வயசில் நீ இருந்த மாதிரியே நம்ம பையன் இருக்கான்னு சொல்கிறான். அப்போ தான் நமக்கு தெரிய வருது, அந்த டாக்ஸி டிரைவர் நம்ம ஹீரோட அப்பா. ஃபேமிலியோட அருமை புரிய வைக்கிறதுக்காக அவங்க அப்பா வந்திருக்காரு. நைட்டில் நம்ம ஹீரோ அவனோட ஃபேமிலி வீடியோஸை பார்த்து எமோஷனல் ஆகுறான். நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டேன், நாளைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறோம், பெரிய ஹோட்டல் போயிட்டு சாப்பிடுவோம், ஆனால் ரொம்ப காசு செலவு பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு உளறிட்டு தூங்கிட்டே இருக்கா. இதை கேட்டால் நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆகுறான். இப்போ காலையே எழுந்திரிக்கிறான், அவனோட பழைய லைஃபுக்கு அவன் வந்துடுறான். இப்போ ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கும் போது அவன் மேனேஜர் உள்ளே வரான், மீட்டிங்க்கு ரெடி ஆகுதுன்ட்டு அவன்கிட்ட சொல்கிறான். ஹீரோ கேட்குறான், போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு சொன்னி என்னோடய எக்ஸ் இங்கே வந்திருக்கான்னு. இப்போ அவன் மேனேஜர் ஷாக் ஆயிடுறான், ஏன்னா போன வருஷமா, அதை நான் நேற்று சொன்னேன்னு சொல்கிறான். போதையில் எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு கேட்குறான். நேற்று சொல்லும் போது நீ ஆர்வமே இல்லாமல் இருந்தியன்னு கேட்குறான். இப்போ போகும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், மூஞ்சியில் இருக்கிற பருவ நான் எடுக்கிறதுக்கு காசு கொடுக்குறேன், திருப்பி ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு, உனக்கான ஆடிஷன் வாய்ப்பை நான் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளம்புறான் என்ன இவன் போதையில் இருக்கானான்னு சொல்லிட்டு மேனேஜர் முடிக்கிறான். கார் எடுத்துக்கிட்டு அவன் லவரை பார்க்கறதுக்காக போகிறான். காரை நிப்பாட்டிட்டு அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனை பார்க்கறதுக்காக ஓடுறான். இப்போ அவன் ஆர்ட் கேலரிக்குள்ளே போய் பார்க்குறான். அங்கே ஒரு பெயிண்டிங் இருந்தாலும் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வர, அப்பா அவன் நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், இந்த பிக்சரை நீ எப்படி வரைஞ்ச, நீ இதுக்கு முன்னாடி இதை எங்கேயாச்சும் பார்த்துருக்கியான்னு கேட்குறான். இது என்னோடய கற்பனையில் நான் வரைஞ்சேன்னு சொல்கிறான். என் கூட ஒரு மணி நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறான். இப்போ ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு பண்ணிட்டு போகிறான். ஒரு வீட்டுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் அவங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. இப்போ பார்க்க சொல்கிறான், இந்த வீடு தான் நீ அந்த பெயிண்டிங்கில் வரைஞ்சிருப்ப, இந்த வீடு தான் பாஸ்டில் நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியோடு வாழ்ந்திருப்பான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒரு வருஷமாக நான் இந்த வீட்டில் உன்னோட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக, இந்த வாட்டி நான் உன்னை இழக்க விரும்பலைன்னு சொல்கிறான். இப்படி சொன்னவனையே நமக்கு ரெண்டு வருஷம் கழித்து காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆகிடுது, அவங்களுக்கு ரெண்டு குழந்தையும் பிறந்துடுது. நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியும் முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தட்டி விடுங்க.